எடுத்து கொண்டு வருகிற கர்த்தர். கர்த்தர் நம்மை ஒரு சில இடங்களுக்கு அழைத்து கொண்டு போகும்படி விரும்புகிறார். அவர் அழைப்புக்கு இணங்கி அவரோடு கூட செல்வோமானால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உதறி தள்ளிவிடுவோமானால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நம்முடைய விருப்பப்படி இல்லாமல் இருக்கலாம். நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி சில இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறார். செல்வதற்கு ஆயத்தம் தானா? அவரோடு போவதற்கு விருப்பம் தானா? ஹல்லேலூயா, ஆமென். சில நேரம் அது கசப்பாக இருக்கலாம், வேதனைக்குரியதாக இருக்கலாம், நாம் விரும்பாததாகவும் இருக்கலாம். ஆனால் யாரோடு இருக்கிறோம்? யாரோடு இருக்கிறோம்? கர்த்தரோடு இருக்கிறோம். அந்த பெரிய தைரியம் போதாதா நமக்கு? அந்த சந்தோஷம் நமக்கு போதாதா? இதைவிட உலகத்தில் வேற என்ன வேண்டும்? தைரியப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துக்காக உங்களுடைய இருதயங்கள் ஏங்கட்டும். வசனத்துக்காக உங்களுடைய இருதயம் திறந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, வசனத்தை தாராளமாய் தருவாராக. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அதாவது நேசர் அழைத்து செல்கிற ஒரு இடம், உன்னத பாட்டு 4:4. ராஜா தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், களி கூர்ந்து மகிழுவோம். யாருக்குள் களி கூர்ந்து மகிழுவோம்? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். ராஜா அழைத்து கொண்டு போன இடம் எது? தமது அறைகள். அவருக்கு சில இரகசிய அறைகள் உண்டு. அந்த அறைகளுக்குள்ளே நம்ம அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போகும்போது நாம் என்ன செய்யலாம்? களி கூர்ந்து மகிழலாம். கண்ணீர் நிறைந்த உலகத்திலே, பாடுகளும் வேதனை நிறைந்த உலகத்திலே, அப்படா கொஞ்சம் அம்மா வீட்டில் போனால் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமே. அப்பா கிட்ட நம்மளோட வேதனையெல்லாம் சொல்லிட்டா ஏதோ கொஞ்சம் தருவார், கொஞ்சம் ஆறுதலாக திருப்பி வரலாமே. இப்படியெல்லாம் எண்ணங்கள் நம்ம அலைமோதி கொண்டு இருக்கும் இல்லையா? அதை பெண்களுக்கு சொல்லவா வேண்டும்? எங்கே கொஞ்சம் அன்பாக பேசுகிறாங்களா, எங்கே கொஞ்சம் கை கொடுக்குறாங்களா, அவங்கக்கிட்ட தேடி ஓடி போவதற்கு நாம் நாட்டம் உள்ளவர்களாக இருப்போம். இப்போ நேசர் அழைக்கிறார் தமது அறைகளுக்குள்ளே. இப்போ செல்ல ஆயத்தம் தானா? ஆமென், ஹல்லேலூயா. அங்கே என்ன கிடைக்கும்? பணமா? சொத்து சுகமா? களி கூர்ந்து மகிழுவோம். யாருக்குள்? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சூலமித்தாள் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துக்கு அவர் அழைத்து கொண்டு போகிறார். உன்னத பாட்டு 2:4. ஆமேன். எந்த எங்கே அழைத்து போகிறார் நேசர்? மறுபடி விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போனார். விருந்து என்றால் எல்லாருக்கும் விருப்பம்தான், ஆசையாய் ஓடுவோம் இல்லையா? விருந்து வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கெல்லாம் ஆசையாய் ஓடி அங்கே என்னென்ன கொடுக்குறாங்களோ இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு வருவோம், சந்தோஷம்தான். இப்போது நேசர் எங்கே அழைத்து கொண்டு போகிறார்? விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அங்கே விருந்து சாலைக்குள்ளே கொடுக்கப்படுகிற விருந்து என்னது? நேசம் என்னும் கொடி. ஹல்லேலூயா. அந்த விருந்து சாலைக்குள்ளே நேசருடைய நேசம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மாற்றமில்லாத அன்பு, மறவாத அன்பு, அது விலகி போகாத அன்பு, அந்த நேசம். அன்பை காட்டிலும் உச்சிதமானது தான் நேசம், நேசரின் நேசம். அது விலையேறப்பற்றது. அவர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகும்போது கூட செல்ல வேண்டும். அவரோடு செல்லும்போது அவருடைய நேசத்தை நாம் தாராளமாய் அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஒரு கேள்வி தோன்றுகிறது அல்லவா? எப்படி கிடைக்கும்? எப்படி நேசரை பார்க்கறது? எப்படி போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாக நேசரின் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். நேசர் அழைத்து செல்லுகிற இடத்துக்கு அவரோடு கூட சென்று விட வேண்டும். வரமாட்டேன் என்று கையை தட்டி விட்டு, சில பிள்ளைங்க அப்படி தான் ரோட்டில் நடக்கும்போது கையை பிடிச்சிருப்பீங்க அம்மா அப்பா இல்லையா? பிடிச்சிருப்பாங்க, பிடிச்சி நடத்திட்டே போவாங்க.
சில பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது, அவங்களுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அப்படி இப்படி போகணும்னு ஆசை. இப்படி கையை உதறி தள்ளி விட்டு அவங்க என்ன செய்வாங்க, போகிறதுக்கு முற்படுவார்கள். ஆனால் நீங்கள் விட மாட்டீங்க இல்லையா, பிடிச்சி இழுத்து பக்கத்திலே கையை பிடிச்சி வச்சிருப்பீங்க, ஏன்னா ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்ததுனால அப்படி செய்வீர்கள். கர்த்தர் வலுக்கட்டாயமாக சில காரியங்களை செய்ய வைக்கிறது இல்லை. ஹலலூயா. நாம் விரும்பினால் அவர் அனுமதிக்கிறார், நாம் விரும்பினால் அதை கர்த்தர் நமக்கு அந்த அனுபவங்களை தருகிறார். விசுவாசத்தோடு கேட்போமானால் இந்த வசனத்துக்கு உங்களுடைய இருதயம் ஏங்கி தவித்து இதை விரும்புவீர்களானால் அவர் அழைத்து செல்வார், அங்கு களி கூர்ந்து மகிழலாம். விருந்து நேசம் என்னும் விருந்தை அனுபவிக்கலாம், நேசரோடு அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து கொண்டு போனார், அதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2:15 ஆமேன். இப்போ தேவனாகிய கர்த்தர் ஆதி மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்னாலேயே அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அழகான ஒரு தோட்டம், கனி விருட்சங்கள், அதிலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பெரிய ஆறாக அது புறப்பட்டு நான்கு நதிகளாக நான்கு திசைகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது அந்த தோட்டம் எவ்வளோ அழகாக இருந்திருக்க முடியும் இல்லையா, பார்த்து இப்போ கூட நினச்சி பார்த்தா உள்ள ஏதேனுக்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ நறுமணம். அதிக பழங்களின் வாசனை ஒரு பக்கம், பூக்களின் வாசனை ஒரு பக்கம், அங்கே நேசர் உலாவுகிற சத்தம் கேட்கிறது, எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த இடம்தான். இங்கே கர்த்தர் என்ன செய்து கொண்டு வந்தார், அவனை அழைத்து கொண்டு வந்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்தார். மீதி காரியத்தை நாம் இப்போ பார்க்கல, அழைத்து கொண்டு வந்தார், அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டியது இல்லையா, இப்போ நமக்கு கூட தோணுது இல்லையா, எவ்வளோ நேரம் கிச்சனில் கிடந்து பாடுபடுறோமே, வீட்டை சுத்தம் பண்ணுறோம், துணிகளை சுத்தம் பண்ணுறோம், என்ன எல்லா வேலைகளை செய்ய வேண்டிய வருகிறது, ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஒரு வேலையும் இல்லை. ஆகா, பசிக்குதோ பசி வருதோ தெரியல. மரத்து பக்கத்தில் போக வேண்டியது, பழத்தை பறிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. ஹல்லேலூயா. இதுதான் அவனுக்கு வேலை, வேறு வேலையே இல்லை. ஆனால் கொடுத்தார் ஒரு வேலை, என்ன, பண்படுத்தவும் காக்கவும் கொடுத்து, பண்படுத்திக்கோ அதை நல்லா என்னை பாதுகாத்துக்கொள் என்று ரெண்டு வேலையை கொடுத்தார். அதில் அவன் தவறிவிட்டான், தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிற இடங்களுக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்யாவிட்டால் தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அது சந்தேகம் இல்லை. இந்த அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும், இல்லாவிட்டால் தள்ளப்பட்டு போவோம். அவருடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு ஒன்றையும் அனுபவித்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, அவரோடு போகலான்னு விரும்புகிறீங்களா? இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார், நான் படிக்கிறேன், சங்கடப்படக்கூடாது. ஓசியா தீர்க்க தரிசனம் 2:14 ஓசியா 2:14. ஆமென். இந்த வசனத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் அழைத்து கொண்டு போன கர்த்தர் இப்போது எங்கே அழைத்து கொண்டு போகிறார், வனாந்தரம். ஆமென். சந்தோஷமாக இருக்குமா, சஞ்சலமாக இருக்குமா, கவலையாக இருக்குமா? நேசரோடு போகிறதற்கு ஆயத்தம் தானா, அது விருப்பம் தானா? ஆமென். உள்ளத்தில் ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள், உள்ளத்தில் கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது அவர், இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி, அவர் எப்படி கொண்டு போகிறாரு, நயம் காட்டுறார். சில வேளைகளில் நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட நயம் காட்டி பேசுவோம் இல்லையா,
எங்கேயாவது அதுக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸ்கூலுக்கு அனுப்ப முதல்ல முதல்ல அனுப்பினோன்னா பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க, போகவே மாட்டேன்ட்டு ரொம்ப அழுவாங்க, கத்துவாங்க. அம்மாவை விட்டு பிரிய அவ்வளோ கஷ்டம். இப்போது பள்ளிக்கூடம் போகணும், என்ன சொல்லுவோம், மிட்டாய் வாங்கி தருவேன், உன்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவேன், இல்லாட்டி ட்ரெஸ் வாங்கி தருவேன், ஏதோ ஒன்று சொல்லி எடுத்து அந்த பிள்ளைய அழுகிறத நிறுத்தி எங்கே அனுப்புவோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் இல்லையா. இது நமக்கு தாய்மாருக்கு ஒரு நல்ல வழக்கம். இதே மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் தாயாக இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து என்ன சொல்லுகிறார், எங்கே அழைத்து கொண்டு வருகிறார், வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அவருக்கு நன்றாக தெரியும் நாம் இந்த இடத்தை விரும்பவில்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நாம் தெரிவதை விட அவர் நம்மை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை அறிகிறார், நம்முடைய விருப்பங்களை அறிகிறார், நம்முடைய தோற்றங்களை அறிகிறார், எண்ணங்களை அறிகிறார். அவருக்கு நன்றாக தெரியும் இவள் எங்கே வரமாட்டா, வனாந்தரத்துக்கு வர விருப்பமற்ற என் மகள்தான், என்றாலும் நான் இவளை எங்கே அழைத்து கொண்டு வர வேண்டும், வனாந்தரத்தில் கொண்டு வர வேண்டும். ஆமென். எல்லாம் இப்போவே சங்கடத்தில் இருக்கீங்களா? அல்லேலூயா. சங்கடப்படாதுங்க, யாரோடு இருக்கிறோம், நேசரோடு இருக்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம், ஏன் கவலை. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, பச்சமாய் பேசினா தான் வருவா, நயம் காட்டுறா முதல்ல. முதல்ல இங்க என்ன செய்கிறாரு, நயம் காட்டுகிறார். நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய், முதல்ல அங்கே கொண்டு நயம் காட்டி எப்படியோ பிடிச்சி இழுத்து வலு கட்டாயமாக கொண்டு போய் விட்டுட்டாரு. எங்கே விட்டுறாரு, வனாந்தரம். வனாந்தரம் எப்படி இருக்கும், வனாந்தரம் எப்படி இருக்கும், அதை குறித்து வேத வசனம் அழகாக சொல்லியிருக்கிறது. தண்ணீர் இல்லாத இடம், பழான இடம், எப்படி அப்புறம் என்ன, பயங்கரமான வெயில், கோர காற்று வீசி கொண்டு இருக்கும், அது எவ்வளோ ஒருவரும் விரும்பப்படாத இடம் வனாந்தரம். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் கர்த்தர் வனாந்தரத்தில் தான் வழிநடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை முறுமுறுத்தார்கள், அவரை பரீட்சை பார்த்தார்கள், கர்த்தரை சோதித்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவருக்கு எத்தனை கோபம் மூட்ட வேண்டுமோ அத்தனை கோபங்களை மூட்டினார்கள். வனாந்தரத்திலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். என்ன செய்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட இடத்துல வரும்போது, அதாவது நெருக்கமான சூழ்நிலை, கடினமான இடம் வரும்போது, அவர்கள் தேவனை முறுமுறுத்து பரீட்சை பார்த்து சோதித்து தேவனை கோபமூட்டி அவரை எரிச்சலூட்டினார்கள். அவருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்தார்கள். தங்கள் மாம்சமும் மனதும் விரும்பினபடி மாத்திரம் நடந்து கொண்டார்கள். எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்றி விட்டார்கள். தேவன் எரிச்சலானார். வனாந்தரத்தில் அவர்கள் என்ன ஆனார்கள், என்ன ஆனார்கள், மடிந்து போனார்கள். ஆமென். வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள், வனாந்தரத்தில் அவர்கள் விழுந்தார்கள், செத்தார்கள். அவள் சாக மட்டும் 40 வருஷமாக இந்த வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தினார். எவ்வளவு கோரமான சம்பவம் அல்லவா, எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் அல்லவா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வேதனைகள் வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட இருப்போமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் தப்பித்துக்கொள்வோம். அவர் ஒரு நம்ம ஒரு பிள்ளைய வளர்க்கிறதா இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும் எல்லாம் தாய் தகப்பனுக்கு நன்றாக தெரியும். அந்த பிள்ளை அதுக்கு பிடிவாதமாக நான் இதை தான் சில வாலிப பசங்க கேட்பாங்க, எனக்கு இத்தனை ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன், இல்லாட்டி போகமாட்டேன், இல்லை இந்த காலேஜில் எனக்கு இடம் வாங்கி கொடுத்தா தான் அங்கே படிப்பேன், அல்லது இந்த சப்ஜெக்ட் தான் நான் படிப்பேன், வேறு எதுவும் படிக்க மாட்டேன். பெற்றார் சொல்லுகிற ஆலோசனை சில நேரம் தட்டி விடுவார்கள். தட்டுகிறவர்களுக்கு அது என்னதான் என்னதாக தான் முடிகிறது, வேதனையாக தான் முடிகிறது. அப்படி எத்தனையோ வாலிபர்கள் தங்கள் ஜீவனை பறி கொடுத்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெற்றாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், தங்களுடைய விருப்பம் போல போக வேண்டும் என்று துணிந்து போவார்கள், அழிவு தான் நேரிடுகிறது. இப்படியாய் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு இருக்குமானால், பரலோகத்தின் தேவன் நம்மை சிருஷ்டித்தவர்,
அது மட்டுமல்ல நம்மை ரட்சித்தவர் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய கழுவி சுத்தமாக்கி அவருக்கு சொந்தமாக்கினாரே அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்ப மாட்டாரா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரோடு இருந்து அவர் சொல்படி அவர் நடத்துகிற பாதையிலே அவரோடு கூட போவோமானால் மிகுந்த பாக்கியமாக இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போது வனாந்திரம்தான் இங்கே வந்த வனாந்திரத்தில் அவர் அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறார் அடுத்த வார்த்தை படியுங்கள் விட்டுட்டீங்களா வசனத்தை ஓசியா 2:14 பட்சமாய் பேசி என்ன பேசுகிறாரிப்பா வனாந்திரத்தில் நம்ம சொன்னது போல் கஷ்டம் உண்டு நெருக்கம் உண்டு பாடு உண்டு விரும்பாத பாதை தான் என்பதை நன்றாய் கத்தரும் அறிவார் ஆகையினால் அவள்கிட்ட என்ன பேசுகிறார் பட்சமாய் பேசுகிறார் எப்படி பேசுகிறார் நம்ம நம்ம பிள்ளையை போட்டு அடிக்கிறது மாதிரி அவர் போட்டு அடிக்க மாட்டார் அப்படி தானே சொல்ல நேரம் பிடிக்காத காரியம் வந்தால் தொப்பு தொப்புன்னு போட்டு நம்ம கோபத்தை எல்லாம் அங்கே காட்டி அதை அடித்து ஒரு வழி பண்ணிடுவோம் இல்லையா இப்படி அவர் பண்ண மாட்டார் என்ன பேசுகிறாரு பட்சமாய் பேசுகிறார் அலையலூயா அலையலூயா ஆறுதலான வார்த்தைகளை தருகிறார் நல்ல பாடல்களை தருகிறார் நல்ல வசனங்களை தருகிறார் நல்ல வார்த்தைகளை தருகிறார் சில தரிசனங்களை தருகிறார் சில சொப்பனங்களை தருகிறார் இப்படி தந்து கத்தர் நம்மை பட்சமாய் நம்மிடத்திலே பேசுகிறார் அப்படியானால் நெருக்கமும் கஷ்டமும் உபத்திரமும் வருகிறது நல்லது எடுத்துக்கிறீங்களா சொல்கிறீங்களா ஆமேன் யாருடைய பட்சத்தை அனுபவிக்க முடியும் பட்சமாய் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவரோடு இன்னும் நெருக்கமாய் பழக முடியும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை காது கொடுத்து கேட்க முடியும் செவியை சாய்த்து கேட்க முடியும் இதை கர்த்தர் நமக்கு பழக்குவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஆகையினாலே உங்களுக்கு வருகிற இந்த வனாந்திர யாத்திரையில் வருகிற நெருக்கங்கள் பாடுகள் சோதனை நடுவில் கர்த்தர் பாதத்திலே விழ கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்திலே போய் சொல்லுவதை நாம் அதை ஒரு பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அங்கே அங்கே போனால் நமக்கு ஆறுதல் வருமா இங்கே போனால் ஏதாவது உதவி கிடைக்குமா இந்த இவங்ககிட்ட போனால் ஏதாவது நம்மளோட மனதுக்கு விரும்பினவங்கக்கிட்ட போகலாமா அப்படி இப்படின்னலாம் பல யோசனைகள் வரும் இதற்கு இடம் கொடாதபடிக்கு நீங்கள் எல்லா ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கூட கர்த்தர் பாதத்தில் சொல்லி பழகுங்கள் நான் இது அதை அடிக்கடி சொல்லுகிற வலியுறுத்துகிற ஒரு காரியம் கர்த்தரிடத்துல முதலாவது தெரிவியுங்கள் அவருக்கு தெரிவியுங்கள் உங்கள் வேதனை எந்த என்ன காரியமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உன்னை கணவனிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ அயலகத்திலையோ அல்லது குடும்ப வாழ்க்கைக்குள்ளோ எதுவாக இருந்தாலும் உங்கள் தனித்த வாழ்க்கைக்கானாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பல தோல்விகள் வரும் இல்லையா பல அபஜயங்கள் வரும் பாவ சோதனைகளை விழுந்து விடுறோம் சில பாவங்கள் வந்து வந்து நம்ம வந்து முட்டிக்கிட்டே இருக்கோம் அந்த நேரத்தில் நாம் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம் அதனாலே சமாதானத்தை இழந்து போகிறோம் சந்தோஷத்தை இழந்து போகிறோம் நாம் ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு பதற்றமான நிலைக்குள்ளே போய் கொண்டிருப்போம் அதையும் நீங்கள் அப்படியே ஆண்டவரிடத்தில் சொல்லி பழக வேண்டும் சிலுவை எண்டையிலே போக வேண்டும் கல்வாரி சிலுவையிலே எனக்காக ஜீவனை கொடுத்த நேசர் இருக்கிறார் அவர் நம்மை போல பாடுகளை அடைந்தவர் நம்மை போல துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டவர் ஆகையினாலே ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எபிரேயர் 2:18 படித்து பாருங்கள் எபிரேயர் 2:18 அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆமாம் ஆமென் ஹல்லேலூயா சோதிக்கப்படுகிற யாருக்கானாலும் சரி அவர் உதவி செய்ய வல்லவர் ஏனென்றால் நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டார் ஆமென் அவள் அவருக்கு வேதனைனா என்னன்னு தெரியும் அவர் கையில் ஆணி அடித்த போது எப்படி என்ன உண்டானது வேதனை உண்டாயிருக்குமா இல்லையா எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்திருக்கலாம் விழாவில் குத்தப்பட்ட போது அவருக்கு இருந்த வேதனை எவ்வளவு
பயங்கரமான வேதனை. அதனால சரீரத்தில் வருகிற வேதனையும் அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நான் படுற வேதனை யாருக்கு தெரியுது அப்படின்னு சில நேரம் ரொம்ப புலம்பிடுவோம் இல்லையா. நான் படுற வேதனை கணவன்கிட்ட போய் மோதிடுவோம், பிள்ளைகள்கிட்ட போய் மோதிடுவோம், அம்மா அம்மா அப்பாவட்டே என் பொய்யும் பொய்யும் இந்த குடும்பத்திலையா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, நான் என்ன வேதனைப்படுறேன், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இல்லை பாருங்க, எல்லா வேதனைகளையும் அறிகிற தேவன் இருக்கிறார். ஆகையினாலே அவரிடத்திலே போய் சொல்லி பழகி கொள்ள வேண்டும். அங்கே என்ன கிடைக்கும், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி பேசுவார், பட்சமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் சத்தம், இன்ப சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கும். ஆமேன். அழகான ஒரு பாடலை தருவாங்க, அப்படியே அந்த பாரம் நீங்கிவிடும், அப்படியே உங்கள் வேதனை நீங்கிவிடும். கர்த்தர் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்துவதை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கண்டிப்பாக வனாந்திரத்துக்குள்ளே வந்தே ஆக வேண்டும். வனாந்திர வழி இல்லாமல் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்தாங்கல்ல, எங்கே போகிறதுக்கு வந்தாங்க, கானானுக்கு போகிறதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் வந்த வழி அவங்களுக்கு அப்படியா அவங்க ருசித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே அவர்கள் அழிந்தார்கள். அப்படிப்பட்ட அழிவு நமக்கு வரவே கூடாது. நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும், பரிசுத்தமடைய வேண்டும். எப்போது வருவார் என்று காத்திருக்கிற அந்த நல்ல அனுபவங்களுக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும், விட்டுவிடவே கூடாது. இந்த முன்னே வைத்த காலம் என்ன செய்யக்கூடாது, பின்னால் எடுத்து கொண்டு போய்விடவே கூடாது. வனாந்திரம்தான், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் வனாந்திரம்தான். நம்முடைய வழி எப்படி, எந்த வழி, வனாந்திர வழிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இதை நாம் பற்றி கொள்ளுவோம், உறுதியாக இருப்போம். கர்த்தரை விட்டு விலகிவிடவே கூடாது, கர்த்தருடைய பாதையை விட்டு விலகிவிடவே கூடாது, வழியை விட்டு விலகிவிடவே கூடாது, ஆலோசனை விட்டு தவறி போய்விடவே கூடாது ஒருபோதும். ஆமேன். நாம் இதில் ரொம்ப உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். இனி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனம். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை எல்லாரும் எடுத்தீங்களா, தயவாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 51:3, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை எப்படி மாற்றுவார், ஏதேனை போல் மாற்றுவார். ஆதி மனிதனை ஏதேனுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் இன்றைக்கு கர்த்தரின் தோட்டமாகிய ஏதேனுக்குள்ளே சபைக்குள்ளே தேவ பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், ஏதேனுக்குள்ளே தான் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம், வனாந்திரம் ஏதேனாக மாறும். வனாந்திரத்தில் கொண்டு விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார், அங்கே என்ன அனுபவத்தை தருவார், ஏதேனின் நல்ல அனுபவங்களை தருவார். ஹல்லேலூயா. வனாந்திரத்துக்கு கொண்டு வந்த கர்த்தர் அவர் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல, ஏதேனின் நல்ல அனுபவங்களை தருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை தான் அவர் தாகம் எடுத்து அவர்கள் நான் வறண்டு கொண்டிருந்த நேரத்தில் கற்பாறை அடித்த போது தண்ணீர் சுரந்து வந்தது, வானத்திலிருந்து மன்னாவை பெய்ய பண்ணினார், தூதர்கள் பரலோகத்திலே தூதர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். ஹல்லேலூயா. இப்போ பசி வந்த உடனே ரொம்ப முறுமுறுத்துட்டாங்க இல்லையா. அவர் இனி கொடுக்க போகிற என்ன அப்பத்தை கொடுக்குறாரு, பரலோகத்திலிருந்தாக தர்றாரு. யார் சாப்பிட்ற சாப்பாடு, தூதர்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் மனுஷனுக்கு கொடுக்கணும்னு அவர் திட்டம் போட்டிருக்கிறாரு. அதுக்குள்ளே முறுமுறுத்து பிறுபிறுத்து
சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஆண்டவரை துரோ என்ன பண்ணிட்டான், நோக பண்ணிட்டான், இருதயத்தை விசனப்படுத்தினான் என்று சங்கீதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயத்தை விசனப்படுத்தக்கூடாது. ஆண்டவரிடத்துல பணிவோடு கேட்டு, என் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது, எனக்கு ஒரு பண கஷ்டம் வந்து விட்டதே, எனக்கோட கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிறேனே, இந்த நெருக்கம் இருக்கிறதே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியவில்லையே, இது என்ன காரியம் ஆண்டவரே என்று நாம் நம்முடைய வேதனைகளை அவரிடத்துல சொல்லுவோமானால் அவர் எங்கேருந்து அனுப்புவார்? அவருடைய பொக்கிஷ சாலையவாகிய பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? கண்டிப்பாக அனுப்புவார். ஒரு நேரம் சாப்பாடானாலும் சரி, நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், அது அற்புதமான வழியில் நமக்கு தருவார். ஹலலூயா, ஹலலூயா. ஆகையினாலே இதற்காக நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. இந்த உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக நேசரை விட்டு விலகாதீர்கள், நேசருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகாதீர்கள். நேசர் எங்கு அழைத்து கொண்டு போகிறாரோ அவரோடு செல்லுங்கள். ஹலலூயா. கண்ணீரின் பாதை தான், கவலை தான், வேதனை தான், துக்கம் தான், முடியாத கட்டத்தில் தான் நாம் சில நேரம் நெருக்கப்பட்டு விடுகிறோம் என்றாலும் கூட அங்கே நேசர் தோன்றி அந்த இடத்தை எப்படியாய் மாற்றுவார்? ஏதேனாய் மாற்றுவார். ஹலலூயா. ஏதேன்னு அனுபவம் முதல்ல நான் சொன்னேன் அல்லவா, எவ்வளோ அழகான தோட்டம், எவ்வளோ எப்படி சந்தோஷமான இடம், மகிழ்ச்சியான இடம். அதுக்கு தான் அவர் கொண்டு வரும்படியாக வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அல்லேலூயா. வனாந்திர வழியாகத்தான் ஏதேனுக்குள்ளே கொண்டு வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்வேன், ஆனால் வனாந்திரமாகிய சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நம்மை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. சபைக்குள்ளே கொண்டு வந்து நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார், அவரை போல மாற்றுகிறார், அவரை அவருடைய சாயலை அடைந்து கொள்ளும்படியாக அவர் இந்த ஏதேனுக்குள்ளே சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், தவறுகள் வரும்போது, உணர்த்தப்படும் போது, வசனத்தின் மூலம் எச்சரிப்பை பெறும்போது, நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைகளை உணர்ந்து இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைய வேண்டும். இல்லாவிட்டால் தேவ சாயலை அடைந்து கொள்ள முடியாது, அதற்கு தூரமாய் விலகி போய் விடுவோம். அவர்களைப் போல இருக்கலாம், இவங்களைப் போல இருக்கலாம், அந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்க, இந்த பல வருஷ விசுவாசி இப்படி இருக்கிறாரு, நான் மட்டுமா இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டுகிறாதீர்கள். இயேசு எப்படி இருக்கிறாரோ அவரை போல மாற்றும்படியாகவே உங்களை அழைத்து கொண்டு ஏதேனில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திர வழியாக தான் நடத்துகிறார், ஏதேனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இங்க பரிசுத்தம் உண்டு, தேவ மகிமை உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு, தேவ சத்தம் கேட்கும். ஹலலூயா. ஆகையினாலே சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், அநேகர் சின்ன சின்ன காரியங்களுக்காக சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். அந்த வாரத்துக்குரிய வசனம் உங்களுக்கு கிடைக்கிறதில்லை, வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஒரு போதகர் சொன்னார், அதாவது ஒரு தாயார் அவருடைய வீட்டில் 10 பிள்ளைகள் இருப்பார்களானால் 10 பிள்ளைகளுக்கும் பிளேட்டை எடுத்து வச்சு சாப்பாடு போடுவாங்க. 10 தட்டில் சாப்பாடை போட்டு வைப்பாங்க. அதில் 9 பேர் வந்து சாப்பிட்டுட்டாங்க, ஒருத்தன் வரலை. இந்த தாயின் உள்ளம் எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கமாக இருக்கும் இல்லையா? இதே வண்ணமாக தான் சபை ஆராதனை விட்டு விடுகிறவர்களுடைய நிலைமை. கர்த்தர் உங்களோடு பேசும்படி அங்கே வந்திருக்கிறார், உங்களை இடத்தை வந்து பார்க்கிறார், உங்களுக்கு சில எச்சரிப்புகளை தர வந்து நிற்கிறார், உங்களுக்கு சில ஆறுதலை தரும்படியாக வந்து நிற்கிறார், உங்களுக்கு சில ஆலோசனைகளை தரும்படியாக வந்து நிற்கிறார். ஏதேனில் உலாவுகிற கர்த்தர் சபை நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார், தோட்டத்தின் நடுவிலே உலாவுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வருகிறார். அந்த இடத்துல நீங்கள் இல்லை, அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை, உங்களோடு பேச முடியவில்லை, உங்களை உணர்த்த முடியவில்லை, உங்களை பரிசுத்தப்படுத்த முடியவில்லை. அந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறீர்கள். ஹலலூயா. இன்னும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன், குறித்த நேரத்தில் வந்துருங்க. எத்தனை மணிக்கு ஆராதனை? ஆ,
தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க கொஞ்சம் கேட்கல எனக்கு. ஆ கரெக்டாக சொல்லிட்டாங்க. 7:45 ஆராதனை, இங்கே ஸ்தோத்திர பலி செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரி 7:45 வரலைன்னாலும் 8 மணிக்குள்ளேயாவது எல்லாரும் வந்து இடத்த நிரப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. 8 மணிக்குள்ளேயாவது வந்துடக்கூடாதா? நீங்கள் இன்றைக்கி ஃப்ளைட்டுக்கு புறப்படுறீங்க, 8 மணிக்கு ஃப்ளைட், எப்போ போவீங்க? 8:30 வீட்டிலேருந்து புறப்படுவீங்க? 7:30 ஏர்போர்ட்டில் போய் காத்திருக்க மாட்டீங்க? அதை விட குறைஞ்சவரா நம்ம தேவன்? வார வாரம் இப்படி போய் 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 பழகி போச்சு, பழக்க வழக்கம். அங்கே யார் நம்ம கண்டுக்கிறார்? எப்போ போனாலும் பரவாயில்ல, பரலோக தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்குற கனம் எங்கே? கர்த்தருக்கு கொடுக்குற கனம் என்ன எங்கே? அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிக வேலை தான், கஷ்டம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. தூரத்திலிருந்து வருகிறீர்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. சில நேரம் பஸ் தவறி விடுகிறது, சரியான நேரத்துக்கு வர்றதில்லை, காத்து நிற்க வேண்டி வந்து விடுகிறது. என்றாலும் கூடிய மட்டும், அதையெல்லாம் கர்த்தர் அறிவார், கூடிய மட்டும் நீங்கள் குறித்த நேரத்தில் வருவதற்கு முந்தின நாளை ஆயத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை ராத்திரியிலே கொஞ்சம் ஆயத்த வேலைகளையெல்லாம் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஆமேன். குறித்த நேரத்தில் வந்து பழகுங்கள். அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் முக்கியமாக சொல்கிறேன், சில நேரங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப லேட்டாக வர்றாங்க. அது பஸ்ஸுக்கும் நிற்க வேண்டாம், காசும் தேட வேண்டாம், கொஞ்சம் 4-8 எடுத்து வச்சா சர்ச் இருக்குது, வரமாட்டேங்கிறாங்களே. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. தேவன் பேருள்ள பக்தி குறைந்து போய்விட்டது, கர்த்தர் மேலுள்ள வைராக்கியம் குறைந்து போய்விட்டது, அன்பு குறைந்து போய்விட்டது. இதெல்லாம் வர 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 நாள் படம், 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, அந்த நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தானே அப்படின்னு ஆயிடுது இல்லையா? இல்லை தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு புதிய மன்னாவை தருகிறார், ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்களை தருகிறார், ஒவ்வொரு வாரமும் நமக்கு புதிய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இதில் நீங்கள் ஒரு பழக்க வழக்கத்துக்கு, பழக்க தோஷத்துக்கு விட்டு விடாதீர்கள். புது உற்சாகம், புது மகிழ்ச்சி, ஆவியிலே ஒரு கம்பீரம், ஆவியிலே ஒரு தைரியம், மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு இருதயத்திலே உண்டாகி கொண்டே இருக்கட்டும். ஆமேன். ஆவியானவர் அது உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இனி ஏசாயா 51 வரலாம். வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கத்திரின் தோட்டத்தை போலும் ஆக்குவார். அங்கே என்ன இருக்கிறது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எத்தனை காரியம்? இந்த கர்த்தரின் தோட்டத்தில் ஏதேனில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். ஆமென். இதை விட வேற எங்க போனா என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாண வீடுன்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு ஓடுறீங்களே, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே. ஏதேனில் வந்தால்தானே இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் அடைய முடியும். சரி, இந்த அளவுக்கு கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி இல்லாவிட்டால் பரலோகத்தில் எப்படி இருப்பீர்கள்? பரலோகத்தில் எப்படி வந்து சேருவீர்கள்? எப்படி இருக்கும் உங்களுடைய காரியங்கள்? இங்கேயே நம்ம இருந்துருவோமா? இந்த கடமலுக்கு வந்து சபையிலே ஆராதிச்சுட்டு இங்கேயே இருப்போமா? ஒரு நாள் எக்கால துணி திடீரென்று கேட்கும், நேசர் வருவார், வானத்தில் துணி கேட்கும், போக முடியுமா? பறந்து போக முடியுமா? அவர் சத்தத்துக்கு எங்கள் செவிகள் கேட்குமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அவரோடு கூட போய் சேர வேண்டியவர்கள் அல்லவா? அந்த சிந்தையோடு இருப்போம். ஒன்றில் நம்முடைய மரணம், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை, எதுவாக இருந்தாலும் சரி அவரோடு செல்வதற்கு
நாம் இங்கிருந்து ஆயத்தப்பட்டு கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ளே இருந்து தான் அவருடைய மனவாட்டி ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறாள். ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டி அவர் சேர்த்து கொள்வார். எல்லாரும் போக முடியாது, எல்லாரும் போவோம், எக்கால துணி கேட்கும், பறந்து போவோம்னு பாட்டு தான் இங்கே பாடிக்கிட்டு இருக்கலாமே தவிர, ஆயத்தம் அடையாதவர்கள், பரிசுத்தம் அடையாதவர்கள், பூரணமடையாதவர்கள், இயேசு போல மாறாதவர்கள், அவருடைய திவ்ய சுபாவத்தை பெறாமல் ஆவிக்குள்ளாக ஜீவிக்காமல் இருக்கிற யாரா இருந்தாலும் போகவே முடியாது. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே இருந்து ஒரு மனவாட்டியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இது அவருடைய வேலை, ஆவியானுடைய வேலை. அதுதான் உங்களுக்கு ஏதோ கடன் தீரணும், சொத்து வாங்கிறதுக்கு பணம் தரணும், அப்புறம் என்ன வீடு கட்டி தரணும், பிள்ளை படித்து நல்ல பெரிய உத்தியோகத்தில் வந்துடணும், எல்லாம் தேவைதான். இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் தேவைதான், அது வேண்டியது தான். அது ரெண்டாவது தான், இந்த முதல்ல சொன்னனே நயங்காட்டி எங்கே கொண்டு வர்றாரு, வனாந்திரத்து. இதுக்கு தான் நயங்காட்டுற வேலை தான் இங்கே நடக்குது. நம்ம இந்த நயத்துக்குள்ளேயே இருந்துக்கிறோம், வனாந்திரத்துக்கு வரணும்னு இல்லை, அவர் பட்சமாக பேசுகிறத கேட்கணும்னு இல்லை, இந்த காரியங்களையெல்லாம் விட்டு விடுறோம். அந்த எங்கே நயங்காட்டுற காரியத்துக்குள்ளே இருக்கிறோம். பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாமல் போய்விட்டாலும் சரி, ஆமேன், ஒருவேளை நம்ம கேட்டு விரும்பி கத்தர் நமக்கு அதை கொடாவிட்டாலும் சரி, என்ன வேணும் நமக்கு, அவரோடு கூட மகிமையிலே காணப்பட வேண்டும், இயேசு போல மாற வேண்டும், தேவ சாயலை தெரித்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய திவ்ய சுபாவங்கள் நம்மிடத்திலிருந்து பிரதிபலிக்க வேண்டும். இதை கருத்தாய் உணர்ந்து சரிப்பட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் குறைவு வைப்பீர்களானால் கர்த்தருடைய வருகையில் நாம் போகவே முடியாது. ஒரு இந்த ஏசாயா இருக்கட்டும், அடுத்த ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தை படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க இதில் ஒரு வசனம், அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். பாருங்க அந்த சர்தை சபை குறித்து சொல்லுகிறாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் பெயர் உயிர் பெயர் என்ன, உயிர் இருக்குது, ஆனால் நிலைமை என்ன, செத்தவனாக இருக்கிறாய். முதல் வசனத்தில் இருக்கிறது நீ உயிர் உள்ளவன் என்று பெயர், நல்லா நான் ஜீவன் இருக்குன்னு பேர் தான், ஆனால் நிலைமை எப்படி, கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறாய், செத்தவனாக இருக்கிறாய். எப்படி இது ஒரு பரிதாபம் இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆனால் இந்த சர்தை சபையிலும் கூட தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் எனக்கு உண்டு. இப்படி இந்த செத்த நிலைமையில் இருக்கிறவர்கள் நடுவிலும் சிலர் எப்படி இருக்கிறாங்க, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் எனக்காக காத்து என்னோடு இருக்கிறார்கள். இதான் நான் சொன்னேன் அல்லவா, இந்த சபை முழுவதிலும் இருந்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒரு சிலரை, கீழ்ப்படுகிறவர்களை, அவர் அழைத்து கொண்டு போகிற இடங்களுக்கு நேசரோடு கூட செல்லுகிறவர்களை, அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறவர்களை, அவரோடே தங்கி இருக்கிறவர்களை, ஹல்லேலூயா, அவர் இங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் சொன்னது போல எல்லாரும் எக்கால துணி கேட்கும் போது போக முடியாது, எல்லாரும் பறந்து போக முடியாது, அவருக்கேற்ற பரிசுத்தம், அவருக்கேற்ற ஆயத்தம். அதில் இதில் பாருங்க, திருடனை போல் உன்மேல் வரும், நான் ஒரு வேளையை நீ அறியாதிருப்பாய். அவர் வர்றது எப்படி வருவார், திருடனை போல தான் வருவார், சொல்லிட்டெல்லாம் வரமாட்டார், நாளைக்கு இத்தனை மணிக்கு இத்தனை நேரத்துக்கு வரவேன்னு அவர் சொல்ல மாட்டார், அவர் வந்து விடுவார். இதில் ஆயத்தமாக இருந்தவர்கள், அதான் சொல்கிற சிலர் பேர்
சரதையில எனக்கு உண்டு. அவங்க எப்படி இருக்காங்க? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்த, அவங்களை பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள், பரிசுத்தமாய் ஜீவித்தவர்கள். எல்லாரும் பரிசுத்த குலைச்சலோடு இருக்கும்போது, எல்லாரும் தங்கள் மன விருப்பத்தின்படி ஜீவிக்கும் போது, இவள் ஆவிக்குள்ளாக ஜீவித்து ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு செவி கொடுத்து அவரோடு கூட ஜீவித்தவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இது? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதா? இதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த பாக்கியமான அனுபவம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆயத்தப்படுவார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொண்டு தெய்வ பயத்தோடு அதை பூர்ணப்படுத்தி கொண்டு பரிசுத்தமாகுதற்கென்று ஜீவித்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு கூட என்ன வஸ்திரம் கொடுப்பார்? வெண் வஸ்திரம் கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் தரித்து இயேசுவோடு கூட நடப்போம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலேயே வனாந்திரத்தின் அனுபவத்தை தள்ளிவிடாதீர்கள், முறுமுறுக்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். யாரிடம் போய் மோதி இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், தப்பிக்கொள்ளலாம் என்று அதுக்கு போக்கு தேடாதீர்கள். தேவனுடைய பாதத்திலே விழுங்கள், ஆவியானிடத்திலே கேளுங்கள். ஆவியார் ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபியுங்கள். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க 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 இந்த அனுபவங்கள் லகுவாக மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த வனாந்தர அனுபவம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜீவித்து ஜெபிப்போமானால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? லகுவாகத்தார். என்னோ மெதுவாயின் சுமை லகுவாயும் லகுவான பாதையில் தான் நடத்துகிறாரு. நம்ம அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு கீழ்ப்படியாமல் ஓடுறதுனால அடி வாங்குகிறோம். முதுகலை பலாரணுன்னு கிடைக்குது இல்லையா? அப்படி இப்படியும் ஆண்டவரிடத்திலிருந்து பல சிக்ஷைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏன் அவர் சிக்ஷிக்கிறார்? நேசிக்கிறபடியினாலே. இந்த பரிசுத்தமான வழியில் என் பிள்ளை வரமாட்டாளா? இந்த மகிமையான பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொள்ள மாட்டாளா என்ற விருப்பத்தோடு நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று அவர் சிக்ஷிக்கிறார். அதுக்கு செவி கொடுத்து அதன்படி ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல மகிழ்ச்சியும் கீத சத்தமும். ஏதேனில் என்ன புறப்படுகிறது? மகிழ்ச்சி. விட்டுட்டீங்களோ? ஏசாயா 51:3, சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஒரு ஏதேன் தோட்டமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பம் ஒரு ஏதேன் தோட்டமாக இருக்கட்டும், சபை ஏதேன் தோட்டமாக இருக்கட்டும், இங்கே ஏதேன் தோட்டத்தை அனுபவித்து கீத சத்தமும் மகிழ்ச்சியும் துதியும் களிப்பும் இருக்குமானால் அங்கேயும் போய் இதே அனுபவத்தை அடைந்து கொள்ளுவோம். இங்கே அனுபவிக்காத பெரிய அனுபவங்களே அங்கே போய் கிடைக்காது. இங்கே கர்த்தரோடு எவ்வளோ நெருங்கி ஜீவித்து இந்த மகிழ்ச்சியையும் இந்த உறவையும் அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அங்கே பரலோகத்திலையும் போய் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? என்னென்ன வசனங்கள் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தினாரோ, இந்த வனாந்திரத்தில் இருக்கிற நீங்கள், ஆமேன், கர்த்தர் ஏதேனுக்கும் அழைத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஏதேனில் சந்தோஷம், களிப்பு, கீத சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா. கலங்காதீர்கள். இந்த வனாந்தரத்தில் நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள முடியும். உன்னத பாட்டு 8:5 இது சொல்லப்பட்டிருக்கிறது. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஹல்லேலூயா. எது இல்லாவிட்டாலும், வனாந்தரத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை புயல்கள் வந்து மோதி அடித்தாலும், எத்தனை அதாவது சூரிய ஒளி கதிர்கள் நம்ம மேலே ஆக்ரோஷமாய் வந்து வீதினாலும் நேசரின் மார்பு உண்டு. மார்பிலே சாய்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஹல்லேலூயா. நேசர் வேண்டுமா? வனாந்தரம் வேண்டுமா? இல்லாவிட்டால்
நம்முடைய விருப்பப்படி போய் நேசர் இல்லாமல் ஒரு வாழ்க்கையா? ஹல்லேலூயா. எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? எதை உங்களுக்கு வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே உணர்த்துகிறார்? ஆமென். ஆவியானுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்கள். நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், பழிச்சொற்கள் வரலாம், பொய்யான வார்த்தைகள் வரலாம், எத்தனை துன்பங்கள், எத்தனை வனாந்திர அனுபவம் வந்தாலும் நேசர் மார்பிலே சாய்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்டு ஹல்லேலூயா. தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் எனக்கு உண்டு. எல்லாரும் பாவம் செய்தாலும், எல்லாரும் விரோதமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும், சர்தை சபையே, உனக்குள்ளே ஒரு சில பரிசுத்தவான்கள் உண்டு. தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்கள், கரைப்படுத்தாதவர்கள், மாம்சத்தால் கரைப்படாதவர்கள், அவர்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறார்கள். அவள் இயேசுவோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே ஆமென். இயேசுவோடு கூட நடக்க வேண்டுமானால் இங்கே வஸ்திரம் அசுசிப்படக்கூடாது, வஸ்திரம் கரைப்படக்கூடாது, வஸ்திரத்தில் அழுக்குப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அவங்க அப்படி செய்தாங்க, நானும் இப்படி செய்தேன். இவங்க இப்படி பேசினாங்க, நானும் இப்படி பேசினேன். ஆண்டு சொன்னா, உன்னை ஜீவனை தந்து ரட்சித்த தேவன் சும்மா இருப்பாரா? உன்னை ரட்சித்தவர் அவர் அல்லவா? உன்னை மீட்டு கொண்டவர் அவர் அல்லவா? உன்னை வேறுபடுத்து அவருடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டவர் அவர் அல்லவா? அவரை பின்பற்றும்படியாக அழைத்தவர் அவர் அல்லவா? அவரை விட்டு விட்டு யாரை பழி சொல்லுகிறாய்? ஹல்லேலூயா. அவர் சிந்தனை இரத்த வீணாய் போய்விட்டதோ? அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விட்டதோ? உனக்காக அல்லவா அந்த சிலுவை மரத்திலே நிர்வாண கோலத்தோடு மூன்று ஆணிகளிலே தொங்கினார். விருதாக வாகவா அவரோடு கூட வெண் வஸ்திரம் தரித்து நடக்கும்படியாகத்தானே இந்த பாடுகளை அடைந்தார். உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக தானே நகர வாசலுக்கு புறமே அவர் பாடுபட்டார். க்ளோரி. எல்லாரும் ஜோம பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. கத்தாவே எனக்கு இறங்கும், என் தவறுகளை மன்னியும். முழங்கால் போடக்கூடியவர்கள் முழங்கால் போட்டு கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கதறுங்கள். கதற வேண்டிய நேரம் இது, கூப்பிட வேண்டிய நேரம் இது, புலம்ப வேண்டிய நேரம் இது. அவர் வந்த பின்பு, அவர் மனவாட்டி சபையை சேர்த்து கொண்ட போன பின்பு கதறினால் பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிடாலதனா மஷம் இல்லாரகோ மசிலா துலபா லியா ரகபோ ரிமினாசியா லீரா கௌல் இசைனி பௌ ஷிமினோ லிபரபரபரபரபாதனாசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே கிரியசிங்கப்பா, பரிசுத்தாவியானவரே கிரிய செய்யுங்கப்பா. உள்ளத்தின் ஆழங்களிலே நீங்க பேசுங்கப்பா, நீங்க கிரிய செய்யுங்கப்பா. ஓ, செத்த அனுபவங்களை நீக்கி விட மாட்டவரே. நீ செத்தவன் என்று, செத்தவளாயிருக்கிறாய், ஆனால் பெயர் உயிருள்ளவள் என்று, உயிருள்ளவள் என்று நீ பெயர் கண்டிருந்தோம். செத்தவளாயிருக்கிறாய் சர்தை சபையே, நீ அப்படி இருக்கிறாய். நீ பெயர் என்ன? உயிருள்ளவள். ஆனால் உன் அனுபவமோ செத்து கிடக்கிறது. Glory, my idea, robo, spirit, lebala, dhanamasha, rikkalahara, dhanamah. Un vastrangal karaipattu kadakiradu. Hallelujah. Yesu un ratatunale kaluvapadu. Ippadudu kaluvapadu. Glossy, milarabo, literasvar, nilibanamasha, maradiyo. Kaluvungappa. Sutta ratatunale kaluvi suttamakungappa. ஜெயம்பெற்றவர்களாய் மாறுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஜெயம் பெற்றவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குவீராக, இறங்குவீராக, சுத்தமாக்குவீராக, சுத்தமாக்குவீராக. வெண் வஸ்திரம் தரித்து உமோடு கூட நடக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பாக்கியமான அனுபவத்தை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது ஐயா. இந்த நீரங்களுக்காக வைத்திருக்கிற இந்த இலவசமான பாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் இழந்து போய்விடவே கூடாது ராஜா. சோத்ரம், 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 சோத்ரம். உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. தாய்மாராக, சகோதரிகளாக, பெண்களாக நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும், நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளும், நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவரே நம்முடைய மகிமையிலே காணப்பட வேண்டும் ராஜா. ஏதேன் தோட்டமாக மாற்றும் அப்பா, ஏதேன் தோட்டமாக மாற்றும் அப்பா. எங்களை ஏதேன் தோட்டமாக மாற்றும்,
எங்கள் சபையை மாற்று, எங்களை மாற்று, எங்கள் குடும்பத்தை மாற்று. கேளுங்க, எல்லாரும் வாஞ்சியோடு கேளுங்க. கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். ஏதேனும் போல உங்கள் தோட்டத்தை மாற்ற வல்லவர், உங்களை மாற்ற வல்லவர், உங்கள் குடும்பத்தை மாற்ற வல்லவர், சபையை மாற்ற வல்லவர். ஹாலேலூயா. மனாந்திரத்திலே நடந்து வருகிற நீங்கள் ஹாலேலூயா ஏதேனும் போல மாறும்படியாக அல்லவா கர்த்தர் விரும்பி காத்து கொண்டு இருக்கிறார். ஹாலேலூயா. சோத்ரம் 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 க்ளோரி க்ளோரி ஹாலேலூயா ஹாலேலூயா. பரலோக பிதாவே மகு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். உன்னதமான தேவனே சோத்ரம். மகிமையானவரே சோத்ரம் 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 சோத்ரம். அன்பினாவியானவரே ஹாலேலூயா ஹாலேலூயா. ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றும் அப்பா, ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றும் அப்பா, ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றும் அப்பா, மாற்றும் அப்பா. ஹாலேலூயா. அபஜயங்களை மாற்றிவிடும் அப்பா. ஆமே. இந்த வனாந்திர யாத்திரையிலே ஹாலேலூயா, இந்த வனாந்திரத்திலே ஜெயம் பெற்றவர்களாக, அந்த வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக, உடைய சமூகத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பூரணமாக்கப்பட்டவர்களாக நிற்க ஜெயம் ரத்தத்தாலே ஜெயம் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். சத்ரு தோற்று போவானாக, சத்ரு தோற்று போ. பாவமே, சத்ருவே, உலகமே, உலகத்தின் ஆசை இச்சையே, இறங்கி போ. தேவனுடைய பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, சபையை விட்டு நீங்கி போ. இயேசுவின் நாமத்தினாலே ஹாலேலூயா. ரிகாயமியா ரகோலதராஷவால் பீலதரா. இயேசு போதும், இயேசு போதும். ஆமென். வனாந்தரத்திலே நேசரின் மார்பு போதும். இந்த வனாந்தரத்திலே நேசரின் மார்பு போதும். ஹாலேலூயா. நீங்கள் பட்சமாய் அழைத்தீரே, நயங்காட்டி அழைத்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீரே, நயங்காட்டி அழைத்து வனாந்திரத்திலே கொண்டு வந்தீரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்தது போல நாங்கள் யாரும் அழிந்து போய்விடக்கூடாதப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிந்தது போல அழிந்து போய்விடக்கூடாதப்பா. நேசரின் சத்தம், நேசரின் இன்பம், நேசரின் மகிழ்ச்சி, நேசரின் களிப்பு ஆண்டவரை அனுபவிக்க கிருபை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி பாய்யோல் சரிதனி மாறாதோ இரதன வரவோஷ வரவோ. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பட்சமாய் அழைத்து இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்த கத்தர் நம்மை தனியே வந்த வனாந்திரத்தில் விட்டுவிட போவதில்லை. அவர் நேசர் உண்டு, நேசர் உண்டு. கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், கண்ணீர் விடாதீர்கள், மனம் பதறி விடாதீர்கள். நேசர் மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசரின் மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். வனாந்திரத்தில் அது போதாதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரதை சபையிலே வெண்வஸ்திரம் தரித்து இயேசுவோடு கூட நடக்க ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அது அதுவாய் தேவ பிள்ளைகளே, நீயும் நானும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், எங்களை பிரகாசிப்பிக்கிற வார்த்தைகள், எங்களை பரிசுத்தமாக்குகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு மே துதிக்கிறோம். இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் மேன்மையாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த உன்னத அனுபவத்துக்கு நேராக எங்களை நடத்துவீராக. இந்த வனாந்திரத்திலே நேசர் மார்பிலே சாய்ந்து கொண்டு நேசர் சத்தம் கேட்டு கதாவே நாங்கள் களிப்போடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உண்மை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வருகை நேரத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே.
என் ஆத்மாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சு விட்டே நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.